Video disclaimer, spoiler alert by Epic Voice Tamil, and use your headphones. Best experiences by Epic Voice Tamil. Hi brothers and sisters, இனி நாம பார்க்க போறது Seraph of the Endless Season 2 ல எபிசோட் 7 தான். Once again my name is Epi. You are watching Epi Voice Tamil channel. க்கு போய் சந்திங்க கீழ இருக்க subscribe button இருக்கு, மறக்காம subscribe பண்ணி வெச்சிருங்க. அது கூட நம்ம official social media links எல்லாம் கீழ இருக்கு. Follow பண்றவங்க follow பண்ணிடுங்க, மாறி ஏறி follow பண்ணிடுங்க. சரி, டைரக்ட் எபிசோட் குள்ள போய்லாம். குரீன் அந்த சிட்டி ஹால பாக்க, அங்க எல்லா soldiers யும் ஆஃப் ஸ்டேஜ் பிடிச்சு வச்சிருக்க. இது பார்த்தாலே நல்லா தெரியுது நமக்கு வச்ச trap னு. இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அதுக்கு யூ, சரி வாங்க போவோம். ஏன்னா அவங்களை விட்டுட்டு போக முடியாது நம்மளால. அதுக்கு நரும்பி, இது நமக்கு வச்சு பொறி, அதனால எதுக்கும் அவசரப்படக்கூடாது, எதா இருந்தாலும் பொறுமையா தான் பண்ணணும். அப்பனா நீயே ஒரு ஐடியா சொல்லு. குரியன் என்னன்னா, நம்ம இங்க இருந்து அவனுங்களை ஸ்னைப்பர் வச்சு அட்டாக் பண்ணுவோம், அவனுங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றானு பாத்துருவோம் அப்படின்னு குரியன் சொல்ல, நம்ம கொல்ல வேண்டியது மூணு பேர், குரோலி, ஈக்ஸ்போர்ட், சிஸ்பெல், ஹான்ஸ் கால்ட். இவங்க மூணு பேர் தான் நம்மளோட டார்கெட். நம்ம அட்டாக் பண்ணும் போது நம்மளோட எனிமிஸ் அதிகமா இருந்தானுங்கன்னா நம்ம ஆளுங்களை விட்டுட்டு போறதை தவிர வேற வழி இல்ல. இது கேட்டு யூ என்ன சொல்றீங்க, அவங்களை விட்டுட்டு போறதா? அதெல்லாம் முடியாது. பக்கத்துல நின்றுட்டு இருந்த சினோவா என்னன்னா, யூ கொஞ்சம் அமைதியாரு லெட்டினன் கானல், இந்த மிஷனோட முன்னுரிமை என்ன? அதுக்கு குரேன், இப்ப இருக்கிற ஆளுங்களே நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணனும், ஹாஸ்டேஜஸ் கூட நம்ம அப்புறமா காப்பாத்திக்கலாம். இத நல்லா நான் வச்சீங்க, இது ஒண்ணு சூசைட் மிஷின் கிடையாது. அதுக்கு நருமி, இதுக்கு அப்புறம் தான் இன்னும் பெரிய மிஷின் வரப்போதா? அதுக்கு குரேன், எங்களோட வேலை நாக்கியாக்குள்ள இருக்கிற மொத்த வேம்பர்ஸையும் அழிக்கிறது தான். அதனாலதான் ஷிப்யார்ட்ல உள்ள மொத்த முக்கியமான படையெல்லாம் ரெடியா இருக்கு. அதனாலதான் நம்ம இங்க வந்திருக்கோம். என்னது, ஷிப்யார்ட்ல இருக்கிற மொத்த ஆளுங்களும் வெளில போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்களா? அதுக்கு குரேன், ஆமா. அப்படியே கிளாக்க பார்த்து, இது எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குன்னா இன்னும் அவங்க செஞ்சுக்கு போயிருப்பாங்க. அதுக்கு கிமிஷி என்னன்னா, இந்த நாக்கியா மிஷின் மொத்தமே நம்மளை டைவர்ட் பண்றதுக்கு தான். ஷினியா என்னன்னா, முதல்ல அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க பாப்போம். அவனுங்க நம்மளை பாக்குறதுக்குள்ளேயே சீக்கிரமா போய் நம்ம ஆளுங்களை எல்லாரையும் காப்பாத்தணும். அதுக்கு குரேன், நமக்கு லக் இருந்துச்சுன்னா குரோலியும் அவங்க கூட இருக்கிற ரெண்டு ஆளையும் சேர்த்து கொள்ள முடியும். இதை கேட்ட ஷினியா, அதுக்கு வாய்ப்பு கம்மி. அதுக்கு குரேன், உனக்கு நம்பிக்கையே இல்ல. ஏ, நான் யதார்த்தமா தான் சொன்னேன். அப்படி பேசிக்கிட்டே ஷினியா கன் எடுக்க, நம்மளால எது வர முடியுதோ அது வரையும் செய்வோம். அப்படியே யூச்சி வா, இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு தான் வேலை. அதே நேரத்தில் நருமி, எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷன்ல அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருங்க. அதே மாதிரி சினவா, நீங்களும் அதே பண்ணுங்க. சரி, நான் நாலாவது ஃப்ளோரை பாக்குறேன், நீ அஞ்சாவது ஃப்ளோரை பாரு. சரின்னு சொல்லிட்டு யூச்சி அந்த ஃப்ளோரை பார்க்க, இந்த ஃப்ளோர்ல வேம்பையர் இருக்கு, அது நோபல். அந்த வேம்பையர் நம்மளை பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஷூட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுங்க. அதுக்கு குரேன், பாத்துட்டு இருக்க, அதை ஷூட் பண்ணு. யூச்சி கேக்கோயி போ அப்படி சொல்லிட்டு ஷூட் பண்ண, நேரா அஞ்சாவது ஃப்ளோர் அட்டாக் பண்ண. என்னது இது, வியாடா இருக்கு. இங்க யூச்சி அவன் தப்பிச்சிட்டான், இந்த மாதிரி நடக்கணும்னு நினைச்சு கூட பாக்கல. பாக்க கொஞ்சம் மத்தவங்களோட கொஞ்சம் வித்தியாசமா தெரியறான். எனக்கு இப்பதான் தெரியுது 9 ஸ்குவாட் எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னு. யூ, அவன நம்ம முன்னாடியே பாத்துருக்கோம், நம்ம ஷின்ஷுக்கு போற வழியில ஒருத்தனோட சண்டை போட்டோம்ல, அவன் தான். கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. யூ படச நினைச்சு பாக்க, அது கூட ஏன்ட குரோலி இப்ப வந்தது என்ன? பார்த்தாலே தெரியுது நம்மளை தேடி நிறைய பேர் வரப்போறாங்க. யூ அவனை பாத்துட்டு, இது சந்தேகமே இல்ல, அவனே தான். அப்பனா நம்ம என்ன பண்ணாலும் அது சரியா வரப்போறது இல்ல. குரேன் இப்ப நம்ம என்ன பண்றது? அதுக்கு ஷினியா, இப்ப நம்மளால ரெண்டு விஷயம் தான் பண்ண முடியும். ஒன்னு, அங்க இருக்கிற நம்மளோட ஆளுங்களை டார்ச்சர் பண்றதுக்கு முன்னாடி நம்மளே அவங்களை கொன்னுட்டு இங்க இருந்து ஓடிடணும் அப்படி சொல்லிட்டு ஷினியா எய்ம் பண்ண, இதை கேட்ட யூ, வேணாம் அப்படி பண்ணாதீங்க. சினோவா வந்து கொஞ்சம் அமைதியாரு. அப்பனா நமக்கு வேற ஆப்ஷனே இல்லையா? இருக்கு. இனிமே கொஞ்சம் குழப்பம், அடுத்த செகண்ட் நம்மளோட ஆளுங்களை காப்பாத்திட்டு அங்கிருந்து ஓடுறத தவிர வேற வழியே இல்ல. அதுக்கு எல்லாம் கரெக்டா நடக்கணும் இல்லனா? இதை கேட்ட யூ, குரேன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸை எங்களால காப்பாத்தாம இருக்க முடியாது. நருமி என்னன்னா, லெட்டினன் கானல், நம்ம ஆளுங்களை நம்மளே கொண்டுட்டு இங்கிருந்து கிளம்பிடும், ஏன்னா நமக்கு வேற வழி இல்ல. இதை கேட்ட யூ, அட பாவி, கொஞ்சம் நான் சொல்றத கேளு. அங்க பாரு, அந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கானுங்க, உன்னை விட கஷ்டம் நான் அதிகமா போடுறேன், ஆனா இந்த இடத்துல உணர்ச்சி வசப்படக்கூடாது. சினோவா என்னன்னா, லெட்டினன் கானல், நம்ம இந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கோம்ல, நம்மளோட மெயின் ஆப்ஜெக்ட் வேம்பயர்ஸ் கிட்ட இருந்து ஷிப்யாவை டைவர்ட் பண்றது தானே? ஆமா, ஆனா அந்த விஷயம் எனக்கு தெரியும். இப்ப அவனுங்களுக்கு நம்ம ஷோ காமிக்கணும், ஏன்னா நம்ம தான் இப்ப அவனுங்களுக்கு முக்கியம்னு. ஓ, இது கூட நல்லா இருக்கு. ஆனா ரிட்டர்ன் அட்டாக் பண்ணவே இல்லையே, அதுல இருந்து நல்லா தெரியுது அவனுக்கு நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கு குரேன், ஜெயிக்க முடியலன்னா இங்க இருந்து ஓடிடுவோம், சரி வாங்க வேற இடத்துக்கு போவோம். அதே நேரத்துல அவங்க மறுபடியும் ஷூட் பண்ற மாதிரியே தெரியலையே, வேணா நம்ம அவங்களை தேடி போவோமா? அதுக்கு குரோலி, அதுதான் அவனுங்களே ஆசைப்படுறானுங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம், தப்பு கிடையாது. அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏ, மனுஷன் கிறுக்குத்தனமான விஷயம் நிறைய பண்ணுவானுங்க, புரியல? ஏதாச்சும் சின்ன தப்பா பண்றேன்னு பெரிய தப்பா பண்ணுவானுங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நம்மள அட்டாக் பண்றதுக்காக எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்களா? அதனாலதான் நீங்க கண்டிப்பா அவங்க வருவான்னு சொல்றீங்க, இல்லன்னா அவங்க மனசுல வேற ஏதாச்சும் கூட இருக்கலாம். இந்த விஷயத்த கேட்டுக்குங்க, ஃப்ரைடு நிறைய விஷயம் தேடிக்கிட்டு இருக்கான், அதனால கொஞ்சம் உயிரோட பிடிங்க. அட, ஃப்ரைடு மனசுல என்னதான் இருக்கு, என்னால கண்டுபிடிக்கவே முடியல, அதனால அவனை எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் நீ சொன்னதை சரின்னு
எடுத்துக்கிறேன் சிஸ். சரி, நமக்கு இப்போ கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இப்போ ஒரு சின்னதா ஒரு பிளான் போட்டாகணும். நம்மளோட மெயின் பிளானே கமாண்டரை பிடிக்கணும். ஏன்னா அவனுக்கு தான் நிறைய விஷயம் தெரியும். புரிஞ்சிச்சா? எனக்கு புரிஞ்சு. இவங்க பேசிட்டு இருக்க இடத்துக்கும் பக்கத்துலயே குருவின், நம்மளோட பிளான் என்னன்னா எங்களோட ஸ்குவாடும் கூட ஷினியாவும் க்ரூலி எக்ஸ்பரோட ஆளுங்களை அட்டாக் பண்றோம். அப்படி நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கப்பயே நருமி ஷினியா நீங்க அங்க மாட்டிட்டு இருக்கவங்களை காப்பாத்துங்க. அப்பனா இது உன்னோட பிளான் தானே? இதெல்லாம் சரியா வருமா? இப்ப நமக்கு வேற வழியில நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும். கண்டிப்பா சொல்றேன், நம்மளால முடியும். இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம அவங்களை காப்பாத்துறதுக்கு போயிடலாம். காப்பாத்தினதுக்கு அப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு அப்படியே நக்குயா ஏர்போர்ட்டுக்கு போயிருங்க. அதுக்கு கிமிஷி, அப்பனா எங்களோட அடுத்த மிஷின் என்ன? அந்த ஏர்போர்ட்லயே ஒரு ஹெலிகாப்டர் நிற்கும். அதுல உங்களோட அடுத்த மிஷினுக்கான ஆர்டர்ஸ் இருக்கும். அந்த ஆர்டர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். இது எல்லாம் நீங்க 5 நிமிஷத்துக்குள்ள பண்ணி ஆகணும். கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 1500 மணி நேரம் தான் இருக்கு. எல்லாரும் அவங்க அவங்க பொசிஷன்ல நில்லுங்க. சரிங்க சார். அப்படியே ஷினியா, எனிமிஸ் எதுக்காச்சும் ரியாக்ட் பண்ணானுங்களா? இல்ல, அவனுங்க நம்ம வருவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல இருந்து நல்லா தெரியுது நம்மள மாதிரியே அவனுங்களும் பிளான் போட்டிருக்கானுங்க. இதை கேட்டு கொஞ்சம் ஷாக்காக மீட்டோ, அப்பனா நம்ம தான் ஃபர்ஸ்ட் அவங்களை அட்டாக் பண்ண போறோமா? ஆமா, அதுவும் கோஷியோட இல்யூஷன்ஸோட. மொத்தமா 200 பேர் நம்மள்ட்ட இருந்து அவங்களை அட்டாக் பண்ற மாதிரி இல்யூஷினேஷன் பண்ண முடியும். பண்ணிடுவில? ஏ, அது நீ ஈஸியா சொல்ற. இவ்வளவு தூரத்துல இருந்துட்டு என்னால பண்ண முடியாது. ஏ, இதை நம்ம கிட்ட போய் தான் பண்ண போறோம். என்ன? இதை கேட்டு ஷினியா நினைச்சேன். ஷினியா, ஓதான் ஷினியா, மனசை புண்படுத்தாதீங்க. அதுக்கப்புறம் நருமி, நம்ம எல்லாரும் குரூப்பா தான் இருக்கணுமா? அதுக்கு சின்னவா, நமக்கு இருக்கிறது 5 நிமிஷம் தான். அதுக்குள்ள நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் காப்பாத்தணும். நம்ம இந்த இடத்துல பிரிஞ்சுப்போம். சரின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போக. ஏ பசங்களா, யாரும் இறந்துடாதீங்க, உங்களுக்கும் அதே தான். ஏ, எங்களை பத்தி நீ கவலைப்பட வேணாம். சரி வாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை போய் காப்பாத்துவோம். சரின்னு சொல்லிட்டு இவங்க போக. அதே நேரத்துல குரேன் டைம் பார்த்துட்டு நேரம் நெருங்கி வந்துருச்சு. எல்லாரும் ரெடியா? நாங்க ரெடியா தான் இருக்கோம். அதே நேரத்துல சினோவா ஸ்குவாடு எல்லாரும் கிளாக்ல ஒரே டைமிங்கா வைங்க. கரெக்டா அலாரம் 1510 அதுக்கு செட் பண்ணுங்க. எப்போ டைமிங் முடியுதோ அப்பயும் பின் வாங்கிடுங்க. முக்கியமா உனக்கு தான் யூ, நேரம் முடியறப்ப என்ன நடந்தாலும் பின் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா நீ இதெல்லாம் பண்ண மாட்டேன், அதனால உன்னை தனியா பிரிச்சிடுறேன். ஆனா வேற வழி இல்ல, நான் தான் இதுக்கு பொறுப்பு. என்னால ஒருத்தர் இழக்க முடியாது, அதனால நான் சொல்றத கேளு பிளீஸ். இப்போ உனக்கு என்ன, 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாரையும் காப்பாத்தணும். நான் பண்றேன். என்ன இதை நீ ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்ட? இல்ல, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம டீம் ஒர்க் பண்ணா கண்டிப்பா காப்பாத்திடலாம் எல்லாரையும். அதுக்கு வீச்சு. ஆமா, நம்ம எல்லாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல. இதை கேட்ட கிமிஷிக்கு, நான்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவே மாட்டேன். என்ன சொல்ல மாட்டியா? நான் சும்மா அதை விளையாட்டு தான் சொன்னேன். அதே நேரத்துல அட்டாக் ஆரம்பிக்க டைம் அடிச்சு வாங்க போவோம். அதே நேரத்துல குரேனும் அவனோட டீம்மேட்ஸும் எல்லா வேம்பயர் போட்டு தள்ளிட்டு இருக்க. அதே நேரத்துல கோஷிய சீனிய பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இங்க லெப்டினன்ட் கர்னல், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வராதிங்க, எங்களை மறந்துட்டு நீங்க போயிடுங்க. அதே நேரத்துல வேம்பயர்ஸ் எல்லாம் கொள்ளுங்க, எல்லாரையும் கொண்டுடுங்க. குரேனா, கோஷி இதுக்கப்புறம் நீதான், நான் பாத்துக்கிற சொல்லிட்டு கோஷி அவனோட இல்யூஷன் ஆரம்பிக்க. அவனுக்கு என்னோட இல்யூஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டானுங்க. அதுல ஒரு வேம்பயர் என்னன்னா இவங்களை எப்படி நிறுத்த பாருங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த சொல்ஜர் என்ன நம்மளை காப்பாத்த போறாங்களா? நருமி என்ன உங்களுக்கு ஓகேவா? நருமி நீயா? கக்கியம்மா யாய் ரேகா, நீங்க கட்டோ ஸ்குவாட காப்பாத்துங்க. சிஷாக்கு என் பின்னாடியாவா? அதே நேரத்துல ஷினோவா ஸ்குவாட் அந்த இடத்துக்கு வர. இதெல்லாம் மேல இருந்து வாவ், இது ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல குரேன் அட்டாக் பண்ண வர. ஓ, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ தானே இவங்களுக்கு கமாண்டர். குரேன், நான் உன்னை கொல்ல போற சொல்லிட்டு கொல்ல போக ஒரே அடி. இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், ஆனா ரொம்ப அப்பாவியும் இருக்கான். அப்படி சொல்லிட்டு பேப்பர் தூக்கி வீச. இங்க யாரு அப்பாவி, நீயா நானா? இல்ல நிச்சயமா நீ தான். அப்படி சொல்லிட்டு ஷினியா கண்ணை ஏம் பண்ண. செக் மேட், டக்குன்னு ஷினியா மேல குரேன தூக்கி வீச. அப்படி ரெண்டு பேரும் இன்னொரு ஃப்ளோர்ல போய் விழுந்துரு. அதே இங்க குரேன், உங்களுக்கு எதுவும் அவளையில போவாத. இந்த இடத்துல அவசரப்படக்கூடாது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதே நேரத்துல மக்களோ மிஷினை கண்டினியூ பண்ணு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் காப்பாத்துறோம். மிட்ஸுபா என்னன்னா, சினோவா இப்ப நம்ம என்ன பண்றது? ஏ, யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். சரியான நேரம் வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். சினோவா இப்ப நம்ம என்ன பண்றது? சரி ஓகே, உனக்கு 3 நிமிஷம் டைம் தரேன். எனக்கு அது போதும், பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன், அதனால நான் சொல்றதை எல்லாரும் பண்ணுங்க. அதே நேரத்துல ரெண்டு பேரும் மூச்சு வாங்கிட்டு இருக்க. ஷினியா என்னன்னா, அவன் ரொம்ப பயங்கரமா இருந்தான்ல, அவன் மத்த நோபல்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். எனக்கு ஒன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம இங்கதான் சாக போறோன்னு. இதை கேட்ட குரேன், இல்ல பிளான் பண்ண மாதிரி கரெக்டா போயிட்டு இருக்கு. எப்படிடா இந்த நேரத்துல தைரியமா போய் சொல்ற? கொஞ்ச நேரமாச்சும் அவனுங்களோட பார்வை நம்ம பக்கம் திருப்பணுமே. ஆனா நம்ம அவனை நல்லா ஏமாத்தியாச்சு. ஆனா நம்ம இப்ப இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கிறது மட்டும் தான் பாக்கணும். ஆனா நான் இப்ப விளையாட போறேன்னு, இப்ப நீங்க என் கூட விளையாடாம ஓடி போயிட்டீங்கன்னா எனக்கு மனசு உடஞ்சு போயிடும். அதே நேரத்துல நீங்க குரோலி ஏமாத்தவே முடியாது. குரோலி ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம அவங்க கூட விளையாண்டுதான் ஆகணும். அதே நேரத்துல இவங்க உள்ள வந்துகிட்டு இருக்க. ஷினோவா எங்க போற? குரேன் 4th floorல இருக்கான். அதுக்கு ஷினோவா, வாய முடிட்டு என் பின்னாடியாவா, இப்ப நமக்கு வேற வழியில போய் தான் ஆகணும். அதே நேரத்துல குரேனும் குரோலியும் சண்டை போட்டிட்டு இருக்க. குரேனோட அட்டாக்லாம் குரோலி ரொம்ப ஈஸியா தடுக்கிறான். அதே நேரத்துல ஷினியா எய்ம் பண்ணிட்டு இருக்க. கூட அந்த வேம்பயர் குரோலியை விட்டு கொஞ்சம் தள்ளியரு. ஏய், அதெல்லாம் தேவையில்ல. அதே நேரத்துல குரேன் ஸ்வாட வச்சு வெட்ட வர அதை ஈஸியா தடுத்துட்டு ஆட்டம் இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. குரேன் மஹீரு அப்படி சொல்லிட்டு ஃபுளோர்ல ஸ்வாட சொருவ. அதே நேரத்துல ஷினியாவும் அட்டாக் பண்ண. குரோலி அதை ஈஸியா தடுத்துறான். அட, உங்களுக்கு வேற அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி தெரியாதா? போக மட்டும் போனதுக்கு அப்புறம் பார்த்தா எங்க ஆளை காணும். ஷினியா உனக்கு ரொம்ப பெருசா அடிபட்டு இருக்கு. இல்ல நல்லா தான் இருக்கேன், ஆனா கொஞ்சம் வலிக்குது. அப்பனா என் மேல சாயறது
அதை நிறுத்து. இல்ல இல்ல இப்படியே போவோம், நான் அப்படியே பின்னாடி பாத்துக்கிறேன். இந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க குரோலி, ஏ ஓடாதீங்க ஓடாதீங்க, உங்க ரெண்டு பேரும் துரத்துறதுக்கு எனக்கு மனசு வலிக்குது, அதனால அந்த இடத்துல நில்லுங்க. ஷினி அண்ணனா, உன்னை யாரு துரத்த சொன்னா அப்படி சொல்லிட்டு ஷூட் பண்ண, அது ஈஸியா தடுத்துறான். டே நீங்களா தாண்டா தேடி வந்தீங்க, நீங்களே இப்படி சொல்லலாமா? இதுல இருந்து தெரியுது மனுஷங்க தான் ரொம்ப சுயநலவாதிங்கன்னு. அதே நேரத்துல இவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்க, அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கானா? இல்ல, டக்குன்னு சிவத்தை உடைச்சிட்டு முன்னாடி வர. குரேன் ஷினியாவை தள்ளி விட்டுட்டு குரோலியோட சண்டை போட. குரோலி நெஞ்சிலேயே சுரியறான். அச்சோ உன்னை கொல்லாம பாத்துக்கணுமே, ஏன்னா ஓயிட்டு இருந்து தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஷினியா இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, அங்க போனதுக்கு அப்புறம் நம்மளோட மிஷன் நீ பாத்துக்க. குரோலி கழுத்தை பிடிச்சி குரேனை தூக்க. ஷினியா இங்க இருந்து சீக்கிரமா போ. உண்மையே சொல்றேன், இப்போதைக்கு நீ மட்டும்தான் வேணும், என் மனசு மாறத்துக்குள்ள அவனை போ சொல்லிடு. அதே நேரத்தை சிவத்தை உடைச்சிட்டு யூ வர. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஷினியாவையும் குரேனையும் யூ காப்பாத்தனானா? அதோட முக்கியமா ஃப்ரைடி என்ன மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கான், எதுக்காக குரேனை பிடிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி அடுத்த எபிசோட பாக்கலாம். பை, சீ யூ, டேக் கேர், பை, லவ் யூ ஆல். நீ என்ன பேச விட மாட்டே, நான் ஃபைனல் எபிசோட்ல வந்து பேசுறேன். என்னத்த சொல்ல போற? சொல்ல வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு, அதை நான் 12வது எபிசோட்ல சொல்றேன். பேச விட்டாதானே?